எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு எலிஃபென்ட் அண்ட் டாக் ஸ்டோரி எடுத்து வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கீழே இருக்க பெல்ல மறந்துடாம இப்படி டிங்னு அடிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும், உங்களோட கமெண்ட்ஸை நீங்க கீழே போஸ்ட் பண்ணணும். உங்க கமெண்ட்ஸை நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட ஃபயர்லெஸ் குக்கிங், ஒரு கிராஃப்ட், அப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு நாள் நம்ம கண்டிப்பா ஒரு அவுட்டிங் போலாம். ஓகேவா? அவுட்டிங் ஃபேமிலியா நம்ம அவுட்டிங் போலாம். இதை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா நீங்க என்னோட ஸ்டோரியை லைக் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? உங்களோட சேர்ந்து என்னோட ஸ்டோரி என்ஜாய் பண்ண போறது யாரு? என்னோட பிங்கு. ஆனா என்னோட பிங்கு எங்க? பிங்கு பிங்கு பிங்கு, என்னோட பிங்கு வந்தாச்சு. ஆனா டிங்கு இங்க இருந்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தானே. நம்ம டிங்கு என்ன பண்ணணும், இப்படி பக்கத்துல உட்கார வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய பேலஸ் இருந்துச்சான். பேலஸ்னா என்ன, பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு ஒரு ஃபேவரட்டான யானை இருந்துச்சான். யானைனா என்ன, எலிஃபென்ட். அந்த எலிஃபென்ட்னா அந்த ராஜாக்கு ரொம்ப பிடிக்குமா. டெய்லி என்ன பண்ணுவாரு அந்த ராஜா வந்து அந்த எலிஃபென்ட்டை டெய்லி பார்த்துட்டு போவாரு. பார்த்துட்டு போறப்போ அந்த எலிஃபென்ட்டுக்கு டெய்லி ஒரு ஒரு ஃபுட் அனுப்புவாராம். என்னென்ன ஃபுட் அனுப்புவாருன்னு நம்ம பார்ப்போமா? இப்போ ஃபர்ஸ்ட் நாள் அந்த ராஜா என்ன ஃபுட் அனுப்புனாரு அதை நீங்க பாக்கணுமா? அதுக்கு நம்ம என்ன ஒரு இது சொல்லணும், ஜி என்ன என்ன பண்ணாராம், அவர் வந்து அந்த யானையை பார்த்தாராம். அந்த யானையை பார்த்தோன்னே
எதனால இந்த யானை சிக்காச்சு, இது இதுக்கான ரீசனை நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த மந்திரி கிட்ட சொன்னாராம். அந்த மந்திரி உடனே, சரி ராஜா உத்தரவு, நீங்க என்ன சொன்னீர்களோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த மந்திரி என்ன பண்ணாராம், இந்த யானை எதனால சிக்காச்சு அப்படின்னு ஒரு ரீசனை ஃபைண்ட் அவுட் பண்ணாராம். அப்பதான் அந்த மந்திரிக்கு தெரிய வந்துச்சா, இந்த யானையும் அந்த டாகும் திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சாம். உடனே இந்த ரீசனை போய் ராஜா கிட்ட சொன்னாங்களாம். உடனே ராஜா சொன்னாராம், யார் அந்த நாயை கட்டி போட்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், அந்த நாயை நீங்க காப்பாத்திட்டு வாங்கன்னு சொன்னாராம். உடனே இந்த மந்திரி என்ன பண்ணாராம், ஆகட்டும் ராஜா உங்கள் உத்தரவுப்படியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல வந்து அவர் போய் தேடி அந்த நாய் இருக்க வீட கண்டுபிடிச்சிட்டாராம். கண்டுபிடிச்சு அந்த நாயை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாராம். அந்த நாயை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோட என்னாச்சு, அந்த நாயை பார்த்தோன்னே அந்த யானை ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாம். அன்னைக்கு அந்த யானைக்கு எந்தெந்த ஃபுட்டு கொடுத்தாங்களோ அதெல்லாம் அந்த யானை அந்த டாகோட கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சான். யானையும் ஹாப்பி ஆச்சாம், டாகும் ரொம்ப ஹாப்பி ஆனா. இத ரெண்டையும் பார்த்த அந்த மந்திரியும் ராஜாவும் ரொம்ப ஹாப்பி ஆனாங்களாம். ஆனா அந்த நாயை கடத்தினவனுக்கு தக்க தண்டனை அந்த ராஜா கொடுத்தாராம். அதுக்கப்புறம் அந்த யானையும் அந்த நாயும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம். இத பார்த்த அந்த ராஜா ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு விஷயம் சொன்னாராம். என்ன சொன்னாராம், நம்ம வந்து எப்பவுமே நம்ம நண்பர்கள் கிட்ட நம்ம நண்பர்களாதான் இருக்கணும், நம்ம எதிரிகளாக கூடாது, நம்ம நண்பர்களை பார்த்து நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இத பார்த்த ஊர் மக்களும் ரொம்ப ஹாப்பி ஆனாங்களா. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா கீழே இருக்க பெல்ல இப்படி டிங்னு அடிக்கணும். அதுக்கப்புறம் மறந்துடாம உங்களோட கமெண்ட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணி சுட்டீஸ்களே, பாய்.